அண்ணக்கெனமே டிஎன்பிஎஸ்சி கிளா கோர்ஸஸ் பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன பேச்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா டார்கெட் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் அப்படிங்கிறதுல ஓகேங்களா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி டே ஃபோர் பிஎம் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இது எதுக்கான பேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்கமிங் குரூப் ஒன் எக்ஸாமில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வரி டே ஃபோர் பிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி அந்த அன்னகாடமியில் வந்துட்டு பேச்சஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ப்ளஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பே இந்த பேஜஸ் வரும் ஸோ இந்த பேஜில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் அந்த நீங்கள் பே பண்ணும்போது மதன் கே டென் அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸாகவும் இருக்கு ரைட் தேங்க்யூ ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கோனர் ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு ஆங்கிள் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கொஷின் பார்ப்போம் ஸோ இந்த ஒரு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டது ஓகேங்களா தான் அண்ட் ஆங்கிள் அண்ட் இட்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆர் இன் இந்த ரேஷியோ ஃபோர் இஸ் டு ஃபைவ் தென் வாட் தட் ஆங்கிள் இஸ் ஓகேங்களா அப்போ முதல்ல நமக்கு இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மிகை நிரப்பு கோணம் ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக இந்த கான்செப்ட் தெரியாதவங்க கூட ஸோ மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா தமிழில் என்னங்கிறது ஓ ஜென்ரலாக தெரியும் ஓகேங்களா அந்த காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக அந்த மீனிங் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ரைட் ஸோ இந்த ஒரு கொஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கேட்டுருந்துருக்காங்க முதல்ல நம்ம சப்ளிமென்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு ஆங்கிள் டீட்டா ஒன் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டீட்டா டூ அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள் ஸோ சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீட்டா ஒன் அண்ட் டீட்டா டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஓகேங்களா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது அதனோட கவுண்ட் டோட்டல் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மிகை நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி ரைட் ஸோ இப்போ நம்ம கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் கொடுத்துருவாங்க அதாவது டீட்டா ஒன் கொடுத்துருவாங்க இந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னங்கிறத கேட்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி அப்படிங்கறது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க ஃபார்ட்டி டிகிரி இந்த ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்குங்கிறது கேட்கலாம் இதனோட மிகை நிரப்பு கோணம் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க ரைட் நமக்கு தான் தெரியும் அந்த ரெண்டு ஆங்கிள ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி வரணும் ரைட் சோ அப்போ இந்த ஒன் எயிட்டி டிகிரிலிருந்து இந்த ஃபார்ட்டி டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் அது கிடைச்சிருங்களா ரைட் அப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ஃபார்ட்டி டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரிங்கிறது வந்து ஃபார்ட்டி டிகிரிங்கிற ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஒன் ஃபார்ட்டி டிகிரி ஒருவேளை கொஷின் ஒன் ஃபார்ட்டி டிகிரி கொடுத்துட்டு அதனோட சப்ளிமெண்ட் ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டியை ஒன் எயிட்டியில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஃபார்ட்டி டிகிரி ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எது அப்படின்னா ஃபார்ட்டி டிகிரி புரியுது இல்லைங்களா ரைட் ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கொஷினாக கேட்கலாம் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதனோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்கலாம் ஸோ இப்போ இங்கே ரேஷியோவில் கொடுத்து வந்திருக்காங்க ரைட் ஒரு ஆங்கிளும் அதனோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் அதனோட ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ரைட் ஃபோர் இஸ் டூ ஃபைவ்ல இருக்குது ரைட் ஸோ இப்போது நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா அந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்கணும் ரைட் ஸோ அப்போ ஃபோர் எக்ஸ் ரேஷியோவில் ஆங்கிள் இருக்குது அதனோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபைவ் எக்ஸ் ரேஷியோவில் இருக்குது ஸோ இது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்குதுன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்கணும் நமக்கு ரைட் இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நைன் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் எயிட்டி டிகிரி எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டிகிரி இப்போ நம்ம வந்து எக்ஸ் வேல்யூண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கிட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க சொல்லியிருந்திருக்காங்க இப்போ நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க ஃபோர் எக்ஸ் இருக்க ஆங்கிள் தான் கேட்டுருந்துருக்காங்க ஸோ அந்த ஆங்கிள் என்ன டிகிரியாக இருக்கும் அப்படி அந்த ஆங்கிள் என்னென்னு கேட்குறாங்க அதனோட வேல்யூ எயிட்டி டிகிரி ஒரு என்னோட என்னோடய கொஷின் அந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுமே ஆப்ஷனில் இருக்குது புரியுது இல்லைங்களா ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுமே ஆப்ஷனில் இருக்குது என்கிட்ட கேட்ட கேள்வி ஆ அந்த ஆங்கிள் என்னன்னு தான் கேட்டிருந்திருக்காங்க ஒரு அந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னங்கிறது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பேன் அந்த மிகை நிரப்பு கோணம் என்னங்கிறது கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் புரியுது இல்லைங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி கொஷின் கேட்டு வந்திருக்காங்க பார்த்து வந்திருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்ன இருக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ எப்படி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து தமிழில் என்ன பார்த்தோம் மிகை நிரப்பு கோணம் அப்போது சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி இருக்கணும் அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் இப்படி வேணுமா சொல்லலாம் ஸோ அது பேர் என்ன அப்படின்னா தமிழில் நிரப்பு கோணம் நிரப்பு கோணம் அப்படிங்கிறது நைன்டி டிகிரி அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டீட்டா ஒன்னையும் டீட்டா டூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நைன்டி டிகிரி கிடச்சிச்சு அப்படின்னா அது பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் ஸோ நம்ம முத பார்த்த மாதிரியே தான் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபார்ட்டி டிகிரி கொடுத்துட்டு இதனோட காம்ப்ளிமெண்ட் angle கேட்குறாங்க அப்படின்னா 90 மைனஸ் அந்த ஃபார்ட்டி டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா degree டிகிரிங்கிறது வந்து ஃபார்ட்டி டிகிரியோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் ஓகேங்களா sum of angles நைன்டி டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து காம்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லி சொல்லலாம் ரைட் அதே மாதிரி இப்போ இந்த கொஷின் பார்ப்போம் இந்த ஒரு கொஷின் direct அந்த angle ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்காம ஒரு equation ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது இதை கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்து நமக்கு இதுக்கான ஆன்சரை கரெக்டாக பண்ண முடியும் ரைட் பாருங்க ஸோ இங்கே கொடுத்தத நான் அப்படியே எழுதுகிறேன் ஆன் ஆங்கிள் அப்போ ஒரு ஆங்கிளை பற்றி சொல்கிறாங்க அதை வந்து டீட்டா ஒன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த எடுத்துலாம் ரெண்டு டீட்டா ரெண்டு ஆங்கிள் தான் இருக்குது போகுது ஸோ டீட்டா ஒன் எடுத்துக்கிறேன் ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டூ ஓகேங்களா ஈஸ் ஈக்குவல் டூ அதிலே கொடுத்துருந்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஃபிஃப்த் ஆஃப் ஒன் ஃபிஃப்த் ஓகே ஒன் ஃபிஃப்த் ஆஃப் எயிட்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆங்கிளில் என்னவா இருக்கும் டீட்டா டூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீட்டா ஒன்னுக்குமே டூக்குமே எனக்கு வேல்யூ ரெண்டுமே வந்து பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல நான் டீடா டூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட் ஆங்கில நைன்டி மைனஸ் டீடா ஒன்றுன்னு எழுதிக்க போறேன் புரியுது இல்லைங்களா இதை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா தான் நம்மளால் அடுத்து பண்ண முடியும் ஒரு ஆங்கிள் இருக்குது அது வந்து டீட்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்த் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் அதான் நிரப்பு கோணத்திற்கு ஐந்தில் ஒரு பாகத்திற்கு சமம்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்த் ஆஃப் டீட்டா டூ அப்படிங்கிறது எழுதுறதுக்கு பதிலாக நான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஆங்கி வேறு என்னவா சொல்லலாம் அப்படின்னா நைன்டி மைனஸ் டீட்டா ஒன்னு சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா ரைட் அப்போ தான் வந்து நமக்கு ரெண்டுமே டீட்டா ஒன்ல இருக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இங்கேயும் டீட்டா ஒன் இங்கேயும் டீட்டா டூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நம்மளால் கேல்குலேஷனே பண்ண முடியாது ஸோ இந்த ஃபைவ் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் டீட்டா ஒன் ஈக்குவல் டு நைன்டி மைனஸ் டீட்டா ஒன் அடுத்து இந்த டீட்டா ஒன் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் போகும் ஸோ ஃபைவ் டீட்டா ஒன் ப்ளஸ் ஒன் டீட்டா ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் டீட்டா ஒன் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி

ஸோ ஓவராவால் இது கன்க்ளூட் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நைன்டி டிகிரி கிடச்சிச்சு அப்படின்னா அது பேர் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் நிரப்பு கோணம்னா நைன்டி டிகிரி தமிழில் நல்லாவே புரியும் அது நமக்கு அடுத்தது இப்போது அந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதனோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் கேட்குறா கேட்கலாம் டைரெக்ட் கொஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ரைட் ரொம்ப கால்குலேஷன் கிடையாது அதை நமக்கு புரிஞ்சிருந்தோம்னா போதும் அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சப்ளிமெண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது ஒன் எயிட்டி டிகிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சப்ளிமெண்ட் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு அதனோட சப்ளிமெண்ட் ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிளை ஒன் எயிட்டி டிகிரியில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அதனோட காமன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஸோ மிகை நிரப்பு கோணம் நமக்கு கிடைக்கும் ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸ் கோனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்